ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை. சக்தி வாய்ந்த கிழமைகள், ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு. நாம் அறியா வகையில் தினமும் எத்தனையோ கிரக ஆகர்ஷண சக்தி சங்கமங்கள் வானில் நிகழ்ந்து கொண்டுதாம் இருக்கின்றன. இவை நம் தேகத்தில், பூமியில் பல மாறுதல்களை, விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இவற்றை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் நல் வழிமுறைகளை அருள்பவர்களே சற்குருமார்கள் ஆவர். குறித்த சில பஞ்சாங்கங்களில் தினசரி கிரக சஞ்சார நிலைகளை ராசி சக்கரமாக போட்டிருக்கின்றார்கள். ஜோதிடர்கள் தினமும் அன்றைய தின ராசி கிரக கோள நிலைகளை மாக்கோள சக்கரமாக ஸ்ரீ காலபைரவர் முன்னும் இல்லத்திலும் இட்டு வழிபட்டு வந்தால் தீர்க்கதரிசன சக்திகள் அபரிமிதமாக விருத்தியாகும். ஆனால் இதனை நன்முறையில் சமுதாயத்துண்டாக மக்களுக்கு அர்ப்பணித்து பயன்படுத்த வேண்டும். காலத்தின் மகிமையை நன்கு உணராததால் தான் ஏதோ ஞாயிறு முதல் சனி வரை 7 கிழமைகளும் வெறுமனே இயந்திர கதியாகவே வாழ்வில் வந்து செல்வதாகவே நாம் எண்ணுகின்றோம். மிகவும் தவறாக எண்ணுகின்றோம். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு விசேஷமான பெயர் உண்டு. ஆம், ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு விசேஷமான பெயர். காணாவளி புதன், சஹஸ் யஜ்ஞ குஜ செவ்வாய், ஸ்வந்த புதன், அந்தர்வதித செவ்வாய், புரந்தர வெள்ளி என்று பல தாத்பரியங்கள் கொண்ட விசேஷமான பெயர்கள் 365 நாட்களுக்கும் உண்டு. பொதுவாக ஸ்ரீ காலபைரவர் உபாசகர்களே இவற்றின் மகிமையையும் விளக்கங்களையும் நன்கறிந்தவர்களாவர். 365 நாட்களின் விசேஷமான கிழமை பெயர்களையும் தெரிந்து கொள்வதால் என்ன சாதிக்கப் போகின்றோம்? நம் வாழ்வில் இத்தனை வருடங்களில் ஆயிரக்கணக்கான கிழமைகளின் பெயர்களையும் அறியாததினால் நாம் எதையும் பெரிதாக பொருளாகவோ, அருள் மார்க்கமாகவோ, அறிவுபூர்வமாகவோ இழந்துவிடவில்லையே என்றும் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளாமலேயே வாழ்ந்திடலாகாதா என்றும் கூட தவறாக அறியாமையால் எண்ணத் தோன்றும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ கர்ம வினைகளுடன், கெட்ட பழக்கங்களுடன் வாழ்கின்ற மனிதன் இவற்றிலிருந்து மீள முயற்சித்தும் வெளிவர இயலாது தினந்தோறும் இவற்றில் சிக்கி தவிக்கின்றான் தானே. ஆனால் கிழமையின் மகத்துவம் காரணமாக ஓங்கார பரவெளி வியாழன் என்ற அபூர்வமான நாளில் மிகவும் எளிய சில பரிகாரங்களை செய்திட, எத்தகைய வழக்கத்திலிருந்தும் மீண்டிட இக்குறித்த ஓங்கார பரவள வியாழ தினம் உதவும் அற்புதத்தை கண்டு மனிதகுலமே அதிசயிக்கின்றதே. என்னே கிழமையின் மகிமை! இதுவே கிழமையின் தெய்வீக மகத்துவத்தை மனித சமுதாயத்திற்கு நன்கு உணர்விக்கின்றது அன்றோ கிழமைகளின் விசேஷ பெயர்கள். ஒரு வருடத்தின் 365 கிழமைக்கும் 365 விசேஷ பெயர்களா? அப்பப்பா, இவற்றை யார் நினைவில் வைத்துக் கொள்வது? இவற்றை தெரிந்து என்னதான் சாதிக்கப் போகின்றோம்? ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் மிக முக்கியமான நாளே. ஞாயிறு, சுதந்திர தினம் போன்று விடுமுறை நாட்கள் என்றாலே படுத்துறங்கி ஓய்வுடன் ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டிய நாள் என்ற எண்ணமே சமுதாயத்தில் பெருத்துவிட்டது. மனத்தாலும் உடலாலும் உழைத்து வாழும் ஒப்பற்ற வாழ்க்கை முறையை மனித சமுதாயம் இழந்து வருகின்றது என்பதே உண்மை. மனிதன் வெறுமனே பயனற்ற வகையில் கழிக்கின்ற காலம் எல்லாமே காலக்கட்டுகளாக அப்படியே வானிலும் பூமியிலும் தேங்கி நிற்கும். எனவே தினமும் வருகின்ற கிழமையின் மகத்துவத்தை உணர்ந்து அதில் செய்ய வேண்டியதை செய்து வந்தால் உலகப் பரவெளியில் மிதந்து கிடக்கும் மனிதனால் குறிப்பாக நீங்கள் காலத்தை விரயமாக்கி படிய வைத்துள்ள கால இயக்க தேக்க நிலைகள் நீங்களாகும்.
இக்காலக்கட்டு தேக்கங்கள் நீங்கினால்தான் மனிதனால் பரவெளியில் உள்ள வேத மந்திர யோக இறை சக்திகளை ஈர்க்க முடியும். இல்லையெனில் தரையிலிருந்து 2-3 அடி உயரத்திற்கு மேல் சராசரி மனிதனுடைய ஆன்ம சக்தி எழுவதற்கு கூட இயலாது. அப்படியே தங்கி மங்கி போய்விடும். வார வர சக்திகளே தினசரி நல்வரம் தரும். இதனால்தான் காலயோக சக்திகளை கிழமை சக்திகளை உணர இயலாதவனாய் மனிதன் வெறும் ஜடமாகவே வாழ்கின்றான். தியானம், யோகம், பூஜை, சமுதாய சேவைகள் மூலமாகவே மனிதன் தன் ஆத்ம சக்தியை ஆன்ம சக்தியை பெருக்கி தன்னை தெய்வீகத்தில் உயர்த்தி கொள்ள முடியும். இதற்கான உபகரணங்களை சாதனங்களை உதவிகளை அளிப்பவையே ஒவ்வொரு கிழமையும் ஆகும். ஞாயிறு முதல் சனி வரை 7 கிழமைகளும் மனித வாழ்வின் காலச்சக்கரத்தில் முக்கிய ஆரங்களாக விளங்குவதால் வார வர சக்திகளின் மகத்துவத்தை உணர்ந்தால்தான் மனிதன் பகுத்தறிவு உடையவனாக வாழ முடியும். இதற்கு உதவுவதே காலபைரவ பூஜையாகும். ஒவ்வொரு நாளிலும் சூரிய உதய நேரத்தில் தமிழ் பஞ்சாங்கப்படி தோன்றுவதே அன்றைய கிழமை காலம். ஆதலால் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்று நல்வரம் வேண்டுவோர் தினமும் சரியாக சூரிய உதய நேரத்தில் ஆலயத்தில் ஸ்ரீ காலபைரவரின் முன் நின்று ஓம் காலகாலாய வித்மகே காலாதீதாய தீமஹி தன்னோ காலபைரவ பிரச்சோதயாத் என்ற ஸ்ரீ காலபைரவ காயத்ரி மந்திரத்தை 108 முறை ஓதியும் காலகால சால தூர்வ கால தேவ மாலயம் கால சாமிய கால வேத கால கலச தாண்டவம் என்ற துதியையும் கண்களை மூடியவாறு ஓதி கண்களுக்குள் ஸ்ரீ காலபைரவர் சூரிய பகவானை எழச் செய்கின்ற அற்புத கோலத்தை கண்ணார கண்ணுள் கண்டு பிறகு சூரிய பகவானையும் தரிசிக்க வேண்டும். இவ்வாறு தினந்தோறும் செய்து வந்தால் காலத்தை துவம்சம் செய்து காலத்தை வீணாக்கிய தோஷங்கள் தீரும். தோஷங்கள் சாபங்கள் என்று பயமுறுத்துவதாக எண்ணாதீர்கள். மனிதன் மனதால் உடலால் தினந்தோறும் செய்கின்ற தவறுகள் 1000 1000 ஆனால் இவற்றிலிருந்து மீண்டு மனிதன் தன்னை திருத்தி கொள்ளவே 1000 கணக்கான ஆண்டுகள் ஆகும். ஆதலின் கலியுகத்தில் காலம் சம்பந்தப்பட்ட தேக்கங்களை பூஜைகளால் பக்தியால் ஒட்டுமொத்தமாக பஸ்மம் செய்து எளிய தெய்வீக முறைகளில் புனிதமடையவே ஸ்ரீ காலபைரவ வழிபாடு உதவுகின்றது. கிழமை வழிபாடு அந்தந்த கிழமையின் பெயர் மற்றும் மகத்துவத்தை அறியும் வரை யாது செய்வது. தினமும் சூரிய உதயத்தில் ஸ்ரீ காலபைரவர் உச்சி பொழுதில் ஸ்ரீ பிச்சாடனர் சூரியன் மறையும் வேளையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் சன்னதி முன் நின்று அந்தந்த கிழமைக்கான அல்லது திதிக்கான தைல தூபம் அல்லது நட்சத்திர தூபம் ஏற்றி வழிபடுதலால் இன்று என்ன துன்பம் வருமோ, இன்றைய பிரச்சனை எவ்வகையில் தீருமோ என்ற கொந்தளிப்புகள் யாவும் தணிந்து நல்ல தீர்வுகளும் அமைதியும் கிட்டும். கீழ்கண்ட வகையில் அந்தந்த கிழமைக்கான ஆலயங்களில் 3 வேளைகளிலும் வழிபடுதல் வார வர சக்திகளை பெற்று தருவதாகும். வாரம் ஒரு முறையே கோயிலுக்கு செல்லும் நிலையும் 1 நாளைக்கு 1 வேளையே ஆலய வழிபாடு என்ற நிலையும் மாறி தினமும் 3 வேளை ஆலய தரிசனம் என்ற உத்வேகம் ஏற்பட்டால்தான் கிழமை சக்திகளை நாம் பெற முடியும். ஞாயிறு சூரிய பகவான் தனி சந்நிதி கொண்டு அருள்தல் விசேஷமாகும். சூரியனார் கோயில் சூரிய ஒளி மூலவர் மேல் படும் தலங்கள் பொந்தமல்லி ஸ்ரீ வைத்தீஸ்வரர் கோயில், திருக்கருகாவூர் கர்ப்பரட்சாம்பிகை கோயில், ஏத்தாப்பூர் போன்ற தலங்கள். திங்கள் சிவனுக்கு வலப்புறம் அம்பிகை உள்ள தலம் மயிலாப்பூர் ஸ்ரீ கபாலீஸ்வரர் திருக்கோயில் மூலஸ்தானத்துள் மூலவருடன் அம்பிகை உள்ள தலங்கள். செவ்வாய்
அமர்ந்த நிலை துர்கை அல்லது அம்பிகை. காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவில் செவ்வாய் பகவான் தனி சன்னதி கொண்டு அருளும் ஆலயங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் வடபழனி பழனியாண்டவர் திருக்கோயில், புதன் அமர்ந்த கோள பெருமாள் ஆலயம் திருமலிசை ஜெகநாத பெருமாள் திருக்கோயில் ஸ்ரீபுரந்தான் மற்றும் தீர்த்தங்கள் நிறைந்த பெருமாள் கோயில்கள், வியாழன் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தனிச்சன்னதி கொண்டு அருளும் ஆலயம் அல்லது மூலவருக்கு பின்புற கோஷ்டத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அருளும் ஆலயம், கோயம்பேடு மயிலாப்பூர் ஸ்ரீ வீரபத்ரர் ஆலயம், அதாவது மூலவர் வடக்கு நோக்கிய ஆலயங்கள் மற்றும் பிச்சாடனர் வெள்ளி இரண்டு அம்பிகையர் உள்ள ஆலயம், இன்னம்பூர் சுக்கிர பகவான் தனி சந்நிதி கொண்டு அருளும் ஆலயம், சனிக்கிழமை குறைந்தது 5 பெருமாள் அவதாரங்கள் உள்ள ஆலயம் மன்னடி ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயில், சனீஸ்வரர் தனி சந்நிதி கொண்டு அருளும் ஆலயங்கள் திருநள்ளாறு மயிலாப்பூர் வடபழனி சிவாலயங்கள். அமிர்த யோகம், அமிர்தலிங்கம் அமிர்தவள்ளி போன்ற அமிர்த நாமத்தலங்கள் திருக்கடவூர் ஸ்ரீ அமிர்தஹடேஸ்வரர், தேனிமலை சந்திர தலங்கள். சித்த யோகம், சித்தர்களின் உருவங்கள் ஆலயமெங்கும் நிறைந்துள்ள தலங்கள் காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், சென்னை பூந்தமல்லி அருகே சித்துக்காடு ஸ்ரீ அகஸ்தியர் உள்ள தலங்கள், உதாரணமாக பஞ்சவடி திருவிடை மருதூர் கருவளர்ச்சேரி. மரண யோகம், யமபகவான் திருக்கடவூர் ராகுகேது தலங்கள் திருநாகேஸ்வரம், சந்தனமரம் உள்ள தலங்கள் திருவாவடுதுறை. இவை பொதுவான கிழமை வழிபாட்டு வழிமுறைகளே. அந்தந்த கிழமைக்குரிய விசேஷ வழிபாடுகளை தக்க சர்க்குரு மூலமாக அறிதல் வேண்டும். உதாரணத்திற்கு பக்தர்கள் தரிசிக்கும் வண்ணம் இத்தகைய தலங்கள் படமாகவோ வீடியோ படமாகவோ இங்கு அளிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ காலபைரவர் அளிக்கும் வார வரசக்திகள், காலசக்தியால் தாம் நாம் ஒவ்வொரு வினாடியும் வாழ்கின்றோம். எனவே கால உணர்வானது உறக்கத்திலும் கூட நம்மிடையே பதிந்திருக்க ஸ்ரீ காலபைரவ வழிபாடு உதவுகின்றது. ஸ்ரீ காலபைரவரின் திருக்காதுகளில் தோன்றுவதே கிழமை சக்திகளாகும். எனவே சூரியோதய நேரத்திலும் சூரிய அஸ்தமன நேரத்திலும் ஸ்ரீ காலபைரவரை வழிபடுவதால் காலத்தை விரயமாக்கும் புத்தி மாறும். புகை மது கேளிக்கைகள் தேவையற்ற சினிமா டிவி காட்சிகள் வெறுமனே கண்களை மூடிக்கொண்டு பிறகு அரட்டையடித்து கொண்டிருத்தல் பொழுது போகவில்லையே என சும்மாவேனும் எங்காவது நடந்து வருதல் இவ்வாறு வீணாக காலத்தை கழிப்பவர்கள் நிறைய உண்டு. இவ்வகையில் காலத்தை விரயமாக்கி வாழ்வதால் இறுதியில் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் தெய்வீகமாக இருந்து உண்மையாகவே வாழ்ந்த காலத்தை கணக்கிடில் ஒவ்வொருவரும் உண்மையாக வாழ்ந்த நேரம் மொத்த வாழ்நாளில் 3 நாட்கள் கூட தேராது. இந்த அவலநிலை இப்படியே தொடர்வதா? நன்கு சிந்தியுங்கள். 70, 80, 90 என நீண்ட கால வாழ்க்கையை இறைவன் அளித்திட காரணம் என்ன? என்னாலேனும் மனிதன் திருந்திடானா என்ற பெரியோர்களின் நம்பிக்கையே காரணமாகும். எனவே இனி ஏனும் காலத்தின் மகிமையை உணர்ந்து வாழ்வீர்களாக. கிழமை சக்திகளை பெற்றிட இதற்காக இன்றிலிருந்து நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது யாதெனில், மேற்கண்ட வகையில் அந்தந்த கிழமைக்கான ஆலயங்களில் 3 வேளைகளிலும் வழிபடுதல், குறிப்பாக சூரியோதய குளிகை நேரங்களில் ஸ்ரீ காலபைரவரை கண்டிப்பாக பூஜிக்க வேண்டும். எப்போதும் மனதில் ஸ்ரீ காயத்ரி மந்திரம், ராம் ராம் சிவசிவ போன்ற இறை நாமங்களை ஓதிக்கொண்டே இருத்தல், மனதினுள் இறைநாம ஓடை ஊற்றை விருத்தி செய்தல் காலத்தை விருத்தி செய்யும். காலத்தை விருத்தியாக்கும் இறை சமுதாய சேவைகளை, உதாரணமாக ஏழைகளுக்கான சரீர சேவை, அன்னதானம், ஆலய உழவார திருப்பணிகள் போன்றவற்றை வாழ்நாள் முழுதும் ஆற்றுதல் வேண்டும். ஆலயத்தில் உள்ள சிறு சிறு குப்பைகளை அகற்றுகின்ற ஒரு சிறு நற்காரியத்தை செய்தால் கூட காலம் நல்விருத்தி கொண்டு வீணாக்கிய காலத்திற்கு
பரிகாரம் தந்திடும் என்பதை உணர்ந்திடுக. இவ்வாறு ஆலயங்கள் காட்டுகின்ற அற்புதங்கள் ஆயிரம் ஆயிரம். வெறும் பிராயச்சித்த பரிகாரங்களை நாடியே வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. தவறுகள் இல்லாத புனிதமான வாழ்வை அடைய முயற்சித்து வாழ வேண்டும். சிதர்களின் ஜீவசமாதி தரிசனம் காலசக்திகளை தரும். பாண்டிச்சேரி ஸ்ரீ அன்னை ஞாயிறு, காஞ்சிபுரம் ஸ்ரீ போடா சிவசாமி சித்தர் திங்கள், ஸ்ரீ படே சாஹிப் செவ்வாய், மதுரை ஸ்ரீ குழந்தையானந்தா சுவாமிகள் புதன், வில்லியனூர் ஸ்ரீராம் பரதேசி சுவாமிகள் வியாழன், நெரூர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் வெள்ளி, ஸ்ரீ கசவனம்பட்டி சித்தர் சனிக்கிழமை போன்ற மகான்களின் சித்தர்களின் ஜீவாலய வழிபாடு காலத்தின் மகிமையை உணர்த்த வல்லதாகும். அந்தந்த கிழமைக்கான சிதயோகம் அமிர்தயோகம் நேரங்களில் ஆலயங்களில் நடைப்பிரதட்சிணம் செய்து தல விருட்சங்களுக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமமிட்டு வழிபட்டு வருதலாலும் காலாமிரத சக்தியை வார வர சக்திகளை கிழமை பூஜா பலன்களாக பெற்றிடலாம். ஜெய் திரு கைலாய புதிய முனி பரம்பரை மகாதேவாசரணம். ஜெய் திருவேங்கடத்துறை கும்பமுனி பரம்பரை சர்க்குரு நாராயணா.